ஒடிசாவில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் பலர் பலியாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் தற்போது பலர் பேர் பலியாகியுள்ளனர். பாலசோரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியில் இருந்து சரக்கு கப்பலும் பயணிகள் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலர் பலியாகியுள்ளதாக அண்மை விவரங்கள் தெரிவிக்கின்றன. வனப்பகுதியில் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளின் அடியில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்க குழுக்கள் தற்போது அனுப்பப்பட்டிருப்பதாக பாலசோர் ஆட்சியர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஒடிசா மாநிலம் பாலசோர் அருகே கோரமண்டல் விரைவு ரயில் சரக்கு ரயில் நேருக்கு நேர் மோதியதில் பலர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாலசோரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கொல்கத்தா ஷாலிமர் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த கோரமண்டல் விரைவு ரயில் விபத்தில் சிக்கியிருக்கிறது. வனப்பகுதியில் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளின் அடியில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்க குழுக்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருப்பதாக பாலசோர் ஆட்சியர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலம் இதுபற்றி தகவலை தெரிவிப்பதற்காக காத்திருக்கிறார். அந்த ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ், இந்த விபத்து எப்படி நடந்தது? விபத்து நேரில் பார்த்தீங்களா? எவ்வளவு பயணிகள் அந்த ரயிலுக்கு அடியில் சிக்கியிருக்க கூடும்? உங்களுடைய விவரங்கள். மேடம், நாங்க இருந்து செகண்ட் ஏசியில இருந்தேன். ஆக்சுவலா ட்ரெயின் வந்து இந்த அந்த தடம் முரண்டதுனால மிடில் உள்ள ஏசி பெட்டி எல்லாமே தடம் முரண்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெட்டியை வந்து ஒரு 50 அடிக்கு தள்ளிய தூரம் இருந்துச்சு. ஒரு 50 பேருக்கு மேல இறந்துருப்பாங்கன்னு சொல்லி இங்க உள்ள லோக்கல் லெவலில் சொல்றாங்க சார். நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க, படுகாயம்பட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரியான டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் சரியாக தெரியல. ஸோ அங்கிருந்து எங்களை எல்லாம் நிறைய பேசஞ்சர்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. 1 hour ஆச்சு வெளியே, 1 kilometer அங்கே வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி போலீஸ் மட்டும் தான் இப்போ அந்த இடத்துல இருக்காங்க எல்லாருமே. ரமேஷ், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? தற்பொழுது ரயிலின் அடியில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியானது எந்த அளவுக்கு அங்க நடைபெற்று வருகிறது? பயணிகள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு விட்டனரா? மீட்பு குழு எத்தனை பேர் அங்க இருக்காங்க சொல்ல முடியுமா? இங்க நிறைய பேர் மீட்பு குழு இருக்காங்க. நிறைய பேர் பெட்டியை உடைச்சி நிறைய பேசஞ்சர் வந்து மீட்பதற்காக நிறைய பெட்டியை உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பயணிகள் இன்ன வரைக்கும் மீட்கப்படல. உள்ள எல்லாருமே பெட்டிக்குள்ள தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன வெளியெடுக்க முடியாம தான் நினைச்சிருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கு, நிறைய பேர் போலீஸ், 100 பேருக்கு மேல போலீஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் மீட்பு பணி எல்லாம் துரிதமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பெட்டியை வந்து நான் ஓபன் பண்ண நிறைய உடச்சி எடுக்கல. நிறைய பேர் நிறைய பயணிகள். ரமேஷ், தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நைட் டைம், அதாவது வெளிச்சம் கூட அந்த பகுதியில் இல்லை. மீட்பு பணி எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது? அரசு துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட யாராவது அங்கே வந்திருக்காங்களா? கள ஆய்வு மேற்கொண்டார்களா? பயணிகள், தற்பொழுது ரயிலில் பயணித்த பயணிகள் அனைவருமே முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டனரா? அதை பற்றி சொல்லுங்களேன். இல்ல, நிறைய பேர் மீட்கப்படலை. இன்னும் பெட்டிகளில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வண்டி நிறைய உடச்சி இருக்காங்க. ஒரு பெட்டி மேல இன்னொரு பெட்டி ஏறிடுச்சு. ஸோ நிறைய உடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் அதை மீட்பு பண்ணி முடியல. இன்னும் அது நிறைய நேரம், 1 hour 2 hours மேலே ஆகும். ஸோ மற்றபடி அவங்க மாவட்ட ஆட்சியர்லாம் இங்கே வராங்களா என்னன்னு சரியா தெரியல. ஏன்னா நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகி 1 hour நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து எங்களை எல்லாத்தையும் வெளியேற்றுக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் 1 kilometer அங்கே இருக்கிறதுனால இப்போ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சரியா தெரியல. ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.